நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. ஸ்ரீ சிவகாம சுந்தரி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கும் இந்த வேளையில் இக்கோயிலின் சிறப்பம்சங்களை நமது பிரிட்டன் தமிழ் பக்தி நேயர்களுக்கு கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி ஆலயத்தின் சிறப்பம்சங்கள். மாதங்கமே மணியே அணியே நன் மரகதமே, வேதங்கள் போற்றும் சிவகாம சுந்தர மென்கொடியே, பாதம் தந்துகளார் புவியாவும் படைத்தவமே, நீ தங்கு மன்றத்து கூற்றமுதூற்றெடுக்கும் நித்தமுமே. சிவகாம சுந்தரி அம்மன் நந்தாதி. கோயில் என்றாலே பக்தர்களுக்கு பொருள்படுவது சிதம்பரம் தலமே. பழமை வாய்ந்தது, பெருமை படைத்தது, தெய்வத்தன்மை நிறைந்தது. சிற்பக்கலை முதற்கொண்டு பல்வேறு கலைகளின் மிக உயர்ந்த தன்மைகளை தன்னுள்ளே கொண்டது. அனுதினமும் ஆடல் காட்சியை அருளி ஆனந்தம் அளிக்கும் ஞானமான நடராஜ பெருமான் கோயில் கொண்டது. முக்தியை அளிப்பது, வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருள்வது என பற்பல சிறப்பம்சங்களை பெற்றது. சிதம்பரம் ஆலயம் சைவர்கள் போற்றும் ஆலயமாக திகழ்ந்தாலும் அம்பிகையை, அகிலாண்ட நாயகியை அனைத்துலகையும் ஈன்றெடுத்த அன்னையாக நினைத்து உருகி வழிபடும் வகையான சக்தி வழிபாடாகிய சாத்தம் என்னும் முறையில் பூஜைகள் ஏற்கும் மிக மிக உயர்ந்த உன்னத தலமாகவும் விளங்குகிறது. சிவகாம சுந்தரி அம்பிகை தனது அருளாட்சியால் இவ்வுலகை படைத்து காக்கும் தெய்வமாக, அழகே உருவாக, அருளே வழி பக்த வழிபாட்டின் அனைத்து அம்சங்களையும் தனித்தொரு வழிபாட்டு முறைகளையும் தன்னகத்தை கொண்டு சிவகாம கோட்டம் என்னும் ஏகாந்தமான ஆலயத்தில் மகா மகாராணியாக, சக்கரவர்த்தினியாக, வேண்டுவனவற்றை விட மேலான வரங்களை அருளும் தாயுள்ளம் கொண்டவளாக பரிபாலனம் செய்யும் காரணத்தினாலேயே சிதம்பரம் சாத்த வழிபாட்டுக்கு உகந்த கோயிலாக கொண்டாடப்படுகிறது. சிதம்பரம் கோயில் வரைபடத்தை தெற்கு வடக்காக இரு பங்காக பிரித்தால் ஒரு புறம் சைவத்தின் பேராளுகை நாயகரான நடராஜ பெருமான் ஆடல் காட்சி நல்கி அண்டங்களை ஆட்டுவிப்பதும், மறுபுறம் சாத்தத்தின் பேருயர் நாயகியாகிய அம்பிகை சிவகாமி அருள் காட்சி தந்து உலகத்தினை ஆட்சி செய்வதும், லலிதா சகசிரநாமம் சொல்வது போல சிவசக்தி ஐக்கிய வழிபாட்டிற்கும் முதன்மையான தலம் என்பதும், அம்மையப்பரின் அருளால்தான் அகிலம் அசைகிறது என்பதும் புலனாகும். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் ஆலயத்தின் சிவகங்கை கரைக்கு மேற்கே நூற்றுக்கால் மண்டபத்திற்கும் பாண்டிய நாயகம் என்னும் முருகர் கோயிலுக்கும் நடுநாயகமாக சிவகாம சுந்தரி கிழக்கு நோக்கி பெருங்கோயில் கொண்டருள்கிறாள். அன்னை சிவகாம சுந்தரி கருணை கடலமுது, மக்களின் பிறவி பிணி தீர்க்கும் மலை மருந்து, எங்கும் தோன்றும் விளக்கொளி, கருணை பெருவெள்ளம், இமவான் அளித்த வனப்பேடை, மலை மன்னவன் பெற்ற துறைப்பெண், தில்லை வனமயில், தில்லை கரசி, தில்லை பெண்ணமுது, பச்சை இளந்தேன், அந்த புற பெருமாள், திருக்காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார் என பற்பல பெயர்களால் போற்றப்படும் பெரும் தெய்வம். அம்பிகையின் ஆலயம் முன்கோப்பு முன் சொக்கட்டான் மண்டபம், ராஜகோபுரம், அந்த புற பெருமாள் திருவாயில், அதனை சேர்ந்த இரண்டடுக்கு மாளிகை கொண்ட திருமாளிகை, திருப்பத்தி அந்த புற பிரகாரம், மிக அழகிய வடிவமைப்பு கொண்ட கொடிமரம், பரிவார தெய்வங்கள் அமைந்த உட்பிரகாரம், மகா மண்டபம், அர்த்த மண்டபத்தோடு கருவறை என்னும் வகையில் அற்புதமாக அமைந்துள்ளது. இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் இவ்வாலயம் மிக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டதை அம்பிகை உரையும் வட இமயமலையும் மறைக்கும் விதமாக அமைந்ததென்று கோயில் கட்டிய மன்னனை ஸ்ரீபீடம் கண்ட பெரிய பெருமாள் என்றும் ஒட்டக்கூத்தர் தக்கையாகபரணியில் பாடுகின்றார். இக்கோயிலின் தென்புறத்தில் அமைந்துள்ள நூற்றுக்கால் மண்டபம் விக்ரம சோழ மண்டபம் என போற்றப்பட்டு இவ்வம்பிகையின் வழிபாட்டிற்காக மட்டுமே அமைக்கப்பட்டது என்றும், சிவகாம சுந்தரி அம்பிகை திருவிழா காலத்தில் திருக்கோலம் அமைத்து வழிபடவும் திருமுறை விண்ணப்பம் செய்யவும் அமைக்கப்பட்டது என்பதை தெள்ள தெளிவாக மனைவிற்கூத்தன் காலிங்கராயன் கல்வெட்டு கூறுகிறது. வேறெங்கும் காண முடியாத பேரழகு தோற்றத்தில் சமபங்கம் என்னும் சிற்ப நிலையில் சுமார் 6 அடி உயரத்தில் திருமுடி தாங்கும் கிரீடத்துடன் என்றும் வற்றாத அருட்கடல் போன்ற இமைக்காத ஈடிணையற்ற திருக்கண்களும், எல்போ போன்ற நாசியில் நத்து, புல்லாக்கு மற்றும் மூக்குத்தியாபரணங்கள் மின்ன முகமண்டலமே முழு நிறைவு தந்திடும் வகையில் அமைந்திட வலது மேல் கையில் ஜபமாலை, வலது கீழ் கையில் செங்கழு நீர்ப்பூ, இடது மேல் கையில் கிளி கொஞ்சிட இடது கீழ் கை ஒய்யாரமாக தொடையின் மீது படும்படியாக அமைய தேவர்களும் முனிவர்களும் தஞ்சமடைய வேண்டுகிற பாடகமும் கொலுசும் அலங்கரிக்கும் திருப்பாதங்களும் கொண்ட அம்பிகையான ஞானமாசக்தியாக விளங்கிடும் சிவகாம சுந்தரி அம்பிகை
பக்தர்களின் கண்கள் கொண்ட தவப்பயனாக காட்சி நல்குகிறாள். பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சுகபிரம்ம மகரிஷி முதற்கொண்டு ஆதிசங்கரர், பகவத்பாதர், மந்திரமூர்த்தி தீட்சிதர் உள்ளிட்ட பரமசாக்த பூஷணர்கள் ஒட்டியான பீடம் என்று போற்றப்படும் இவ்வாலயத்தில் வழிபட்டு பெரும் பேறு அடைந்துள்ளார்கள். வரலாற்றின்படி பார்த்தோமேயானால் வியாக்கிரம சோழன் காலம் முதற்கொண்டு கற்றளி திருப்பணிகள் தொடங்கப்பட்டு சோழன் படைத்தலைவனாக விளங்கிட்ட மனைவிற்கூத்தன் காலிங்கராயன் காலத்திலேயே சிவகாம கோட்டம் என தனித்தொரு ஆலயம் முற்று பெற்றமையை 12 நூற்றாண்டுக்கு முன்பாகவே இவ்விடம் சாக்த பிரதேசமாக பிரபலமாக அமைந்திருக்கலாம் என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. ராஜகோபுரத்தின் முன்பாக விளங்கும் சொக்கட்டான் மண்டபம், சாலிவாகன சகம் 1716 சரியான ஆனந்த வருஷம் ஆணி மாதம் 16 தேதியில் திருவண்ணாமலை ஆதினமாயூரம் வைத்தியலிங்க தம்பிரான் என்பவர் புதுப்பித்தார் என்றும், கொடி மண்டபத்தினை ஒட்டிய அழகிய ஓவியங்களை வரைய செய்தார் என்றும் அந்த ஆதீனத்து ஓலைகள் கூறுகின்றன. அம்பிகை வழிபாட்டின் உச்சமாக விளங்கும் ஸ்ரீ வித்யா உபாசனையை நினைவு கூறும் வகையிலும், அம்பிகையை வழிபட்டால் 16 பேறுகளையும் கிடைக்க பெறலாம் என்பதை உணர்த்தும் கோயிலினுள் உட்புக வகை செய்யும் 16 படிகள் அமைந்துள்ளன. 5 கலசங்கள் கொண்ட முகப்பு ராஜகோபுரம் பரமேஸ்வரனின் ஈசான, தத்புருஷ, அகோர, வாமதேவ, சத்யோஜாத 5 முகங்களின் சக்தி உருவை நினைவுறுத்துகிறது. சிற்ப கட்டுமான கலைக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டு சிவகாம சுந்தரி அம்பிகை ஆலயம். திருமாளிகை பத்தி என்னும் 2 வெளிப்பிரகாரம் மிக மிக அழகியதென்றால், கொடிமண்டபம் அற்புத கலைத்திறனை வழிகாட்டுகிறது. இதன் கருங்கல் கூரையில் லலிதா சகஸ்ரநாமத்தின் முக்கிய கருத்துக்களை மிக பிரம்மாண்டமான படங்களாக அமைந்திருப்பதை காலம் முழுக்க பார்த்து கொண்டே இருக்கலாம். புண்டரீக மகாத்மிய கருத்துக்களை எடுத்தியம்பும் நாயக்கர் கால மூலிகை ஓவியங்கள் தமிழர்களின் வரைகலைக்கு சான்றாக விளங்கும். தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரு காவியம் கூறும். அதிசயமான முறையில் இந்த அம்பிகைக்கு நேரெதிராக நந்தியம் பெருமான் தங்கத்தகடு போர்த்திய கொடிமரம் அருகே வீற்றிருக்கிறார். நந்தி வித்யா நடேஸ்வரி என்னும் லலிதா சகஸ்ரநாம வாக்கியத்திற்கு ஏற்றாற்போல இந்த அம்பிகையை நந்தி தேவர் முதன் முதலில் உபாசித்தமையால் அம்பிகைக்கு எதிரில் அமைந்துள்ளார். முதல் பிரகாரத்தில் வேறெங்கிலும் இல்லாத வகையில் அமைந்த சித்ரகுப்தருக்கு தனியொரு ஆலயமும், சங்கடங்களை தீர்க்கும் நடுக்கம் தீர்த்த விநாயகரும், எந்திர வழிபாடுகளுக்கெல்லாம் தலையாயதாக அமையும் சுகபிரம்மரிஷி வழிபட்ட சால கிராமத்தினாலேயே அமைய பெற்ற ஸ்ரீ சக்கர ஆலயமும் உள்ளன. இதன் அருகில் ஆதிசங்கர பகவத்பாதர் இங்கு வந்து வழிபட்டு கோணோபனிஷத்திற்கு உரை இயற்றி ஸ்ரீ சக்கரத்தை வழிபட்டமையால் அருள் பொங்கும் பார்வையோடு வீற்றிருக்கிறார். பரிவார தெய்வங்களாக சப்தமாதர்களும், அத்யயன கணபதி, ஆறுமுகம் கொண்ட சுப்பிரமணியரும், மிக அரிதிலும் அரிதாக கோயில் கொண்ட சண்டிகேஸ்வரியும் பிரத்யேக உற்சவ யாகசாலையும் கொண்டது உட்பிரகாரம். தமிழர்களின் இசை நுணுக்கத்தினை விளக்கும் நூற்றுக்கணக்கான வாத்திய கருவிகளை வாசிக்கும் நிலையில் உள்ள அற்புத சிலைகளும் கோயிலை அலங்கரிக்கின்றன. சித்ரா பௌர்ணமி, நவராத்திரி உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. மிக சிறப்பாக ஐப்பசி பூர உற்சவம் அம்பிகைக்கென்றே கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 10 தினங்கள் கொண்ட உற்சவத்தில் அம்பிகை தேரேறி நகரின் 4 வீதிகளிலும் வலம் வருவதும், திருப்புதியது நிகழ்ச்சியும் அற்புத விழாவாக அம்பிகை பூரச் சலங்கை காட்சியும் உற்சவத்தின் உச்சகட்டமாக திருக்கல்யாண பெருவிழாவையும் காண 1000 கண்கள் கொண்டால் கூட போதாது. மிகச் சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு தற்காலத்தில் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் பொது தீட்சிதர் முன்னிலையில் பல்வேறு கருங்கல் திருப்பணிகளை அரும்பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு கொடிமண்டப விதான கருங்கல் பலகைகள் பழுதானதை பலவற்றை புதிதாக மாற்றியமைத்து புத்தோவியங்கள் கொண்டு அழகூட்டி பக்தர்கள் யாவரும் நலம் கொள்ள உலகம் உய்ய மக்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொண்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது. அன்பர்கள் யாவரும் இந்த மகா வைபவத்தில் பங்கு கொண்டு நற்குழந்தை பேறு, வம்ச அபிவிருத்தி, குழந்தைகளின் கல்வி மேன்மை, கற்ற கல்வியினால் நல்வேலை வாய்ப்பு, பதவிகளில் மேன்மேலும் உயர்வு, நல்ல இல்லறத்துணை, எதிரிகளால் ஏற்படும் அனைப்பாடுகளையும் கலைந்து நோய்கள் இல்லாது நீடித்த ஆனந்தமான நல்வாழ்வு என அனைத்தையும் பெறுவதற்கு ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்ள கோருகிறோம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.